ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நலமாக இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஜூஸு, ரெண்டாவது வந்து ஹேர் டை. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அவங்க வந்து அது எனக்கு நல்லா புரியலைங்க, நல்லா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் திருப்பியும் அந்த யூஸ் பண்ணி அது எப்படி டையை அடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீர் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்கான்னு நான் குடல் கேன்சரை சரிப்படுத்துன்னு ஒரு சாம்பார் வச்சு உங்களுக்கு காமிச்சேன். அதே வெள்ளை பூசணிக்காயையும் ஒரு ரெண்டு மூணு புதினா இலையும் பச்சையாகவே சின்ன சின்னதாக அரிஞ்சு மிக்சியில் அரைச்சி அதை நான் வந்து ஜூஸ் வடிகட்டியில் ஜூஸ் வடிகட்டி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்படி ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. எல்லாருமே குடிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பச்சையாக குடிக்கிறதுனால நம்ம வயிற்றில் இருக்கிற பூச்சி, இந்த கிருமி, அது மாதிரி எல்லாமே மலச்சிக்கல் எல்லாமே சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி நீர் பூசணிக்காய் அரை பூசணிக்காவை அரிஞ்சு தோல் சீவி எல்லாம் எடுத்து இப்படி ஜூஸ் மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு டம்ளர் குடிங்க. வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேர் குடிக்கலாம். அதில் வந்து நீங்கள் தேன் ஒரு ஸ்பூன் கலந்துக்கோங்க. தேன் இப்படி கலந்து நீங்கள் நல்லா மருந்து கடையிலலாம் தேன் கிடைக்கும், அது மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது மாதிரி நீங்கள் கலக்கி இது மாதிரி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் அழிச்சிரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குடல் கேன்சரை சரி பண்ணுன்னு, அது மலச்சிக்கல்லாம் நீக்கும். அதனால் நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த நோயும் வராது. இந்த மாதிரி பச்சையாக நம்ம காய்கறி சாப்பிட்ணுன்னு சித்த மருத்துவம்லாம் சொல்கிறாங்க. பச்சையாக சாப்பிட்றதுனால நம்ம வந்து நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வெறு வயிற்றில் இது மாதிரி குடிச்சிருங்க. நான் ரெண்டாவது வந்து இந்த ஜூஸ் வந்து எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. நீ தேன் கலக்கிறதுனால, தேன் இல்லைன்னா உங்களுக்கு நாட்டு சக்கரை கூட நீங்கள் கலந்து குடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இப்போ குடிச்சுக்குவேன். ரெண்டாவது வந்து நீங்கள் டை வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்காக நான் டை எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். அரிசி கழுவுற கல்நீர் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நான் வந்து காலையிலேயே அரிசி ஊற வச்சு அந்த கல்நீர் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கல்நீரில் முகமெல்லாம் கழுவுனீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும், அந்த கரும்புள்ளியெல்லாம் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இந்த கல்நீர் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் கல்நீர் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? அது தயவு செஞ்சு மூஞ்சி அப்பப்போ நீங்கள் சின்கில் மூஞ்சி கழுவிக்கோங்க. இது மாதிரி கல்நீர் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஊற்றி இதில் வந்து நம்ம டை போகிறோம் பாருங்கள். நான் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். கல்நீர் நல்லா கலக்கி விட்டு இப்படி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ டை தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் அவரி இலை பொடி எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அவரி இலை பொடி. அப்போ ரெண்டாவது வந்து நம்ம நார்மலாக அடிக்கிற ஹேர் டை. எந்த டை அடிக்கிறீங்களோ, இப்போ ஹென்னா, அப்புறம் இன்னும் என்னென்னமோ இருக்கேன், வீ கேர்லாம் சாம்பா இருக்குது, அப்புறம் இண்டிகா ஹேர் டை, அது மாதிரிலாம் அடிக்கிறீங்கள, அந்த டையை வந்து இது மாதிரி கல்நீரில் கொட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நீங்கள் எப்பவும் போல் அப்ளை பண்ணுற ஒரு ப்ரெஷ்ஷோ அல்லது ஏதோ ஒன்று எடுத்து பிளாஸ்டிக் கவர் கூட கையில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் இந்த கல்நீரில் வந்து நீங்கள் டை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முளைக்காத இடத்துல கூட முடி வளரும்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இப்போ சொட்டையாக இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த இடத்துல நிறைய அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா முடி வளரும். இது மாதிரி நம்ம ஏன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி செய்கிறோம். வெறும் தண்ணி இல்லைன்னா டீ தண்ணி அது மாதிரி கலப்பாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கல்நீரில் கலந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டை. இது வந்து பியூட்டி பார்லர்லாம் கேட்டிங்கன்னா கூட இந்த ஹேர் டை கிடைக்கும். அப்படி உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கி தரேன். இந்த கல்நீரை வந்து நீங்கள் தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் 2 தடவை, வாரத்தில் 2 தடவை இந்த கல்நீரை இந்த கல்நீரை நீங்கள் யூஸ் பண்ணி தலைக்கு ஷாம்போ சீவக்காயோ தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா முடி வளரும். சொட்டையாக இருக்கிற இடமெல்லாம் நல்லா முடி வளர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.